அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். மார்ச் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தவக்காலத்தினுடைய 5ஆம் ஞாயிறு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. துய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 20 முதல் 33 முடிய. அக்காலத்தில் வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்தோருள் கிரேக்கர் சிலரும் இருந்தனர். இவர்கள் கலீலியாவில் உள்ள பெத்சாயதா ஊரைச் சார்ந்த பிலிப்பிடம் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு அந்திரியாவிடம் வந்து அது பற்றி சொன்னார். அந்திரியாவும் பிலிப்பும் இயேசுவிடம் சென்று அதை தெரிவித்தனர். இயேசு அவர்களை பார்த்து, மாயிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலைவாழ்வுக்கு தம்மையே உரிமையாக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். மேலும் இயேசு, இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது, நான் என்ன சொல்வேன்? தந்தையே, இந்த நேரத்தில் இருந்து என்னை காப்பாற்றும் என்பேனோ? இல்லை, இதற்காகத்தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருந்தேன். தந்தையே, உம் பெயரை மாற்றிப்படுத்தும் என்றார். அப்போது வானத்திலிருந்து ஒரு குரல், மாற்றிப்படுத்தினேன், மீண்டும் மாற்றிப்படுத்துவேன் என்று ஒலித்தது. அங்கு கூட்டமாய் நின்று கொண்டிருந்த மக்கள் அதை கேட்டு இது இடிமுழக்கம் என்றனர். வேறு சிலர், அது வானத்தூர் ஒருவர் அவரோடு பேசிய பேச்சு என்றனர். இயேசு அவர்களை பார்த்து, இக்குரல் என் பொருட்டல்ல, உங்கள் பொருட்டே ஒழித்தது. இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்குள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என் பால் ஈர்த்துக் கொள்வேன் என்றார். தாம் எவ்வாறு இறக்கப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே இப்படி சொன்னார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் என கருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் மாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பார். இறைவனுக்கு தொண்டு செய்வோர் கோதுமை மணியாக மாற வேண்டும். தமக்காக மட்டுமே இந்த உலகத்தில் வாழாத மனிதர்களாக இருக்க வேண்டும். ஒரு கோதுமை மணி எப்படி தன்னையே உடைத்து செடியாக மாறி விளைச்சலை கொடுக்கிறதோ, அதே போல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உடைபட்டு கிறிஸ்துவின் போதனைகளை இன்னும் அதிகமாக உலகறிய செய்யும் மனிதர்களாக மாற வேண்டும். ஆனால் தன்னை மட்டுமே நேசிக்கிற மனிதனுக்கு, தனக்காக மட்டுமே வாழ்கின்ற மனிதனுக்கு அது முடியாது. தனக்காக மட்டுமே வாழாது கோதுமையை போன்று உடைப்படுகிற, தன்னையே அர்ப்பணிக்கிற மனிதர்கள் நிலை வாழ்வை பெறுவர். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர் என்று இயேசு சொல்வதை கேட்டோம். நாமும் அவரோடு இணைந்து வாழக்கூடிய உரிமை பாக்கியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு தொண்டு புரிவதன் வழியாக, அதாவது அவரை பின்பற்றி அவருடைய வார்த்தைகளை செயல்படுத்துவதன் வழியாக அவருடைய உண்மையான தொண்டர்களாக நாம் உலகறிய செய்வோம். ஆகவே இயேசுவுக்காக இயேசுவின் போதனையை பின்பற்றும் போது வருகிற எல்லா சோதனைகளையும் துன்பங்களையும் தாங்கும் பலத்தை இறைவனிடத்திலே மன்றாடி கேட்போம். ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, உமக்காக, உம் அன்பிற்காக, உமக்கு சாட்சியாக நான் வாழ என் வாழ்வில் வரும் சோதனைகளை துன்பங்களை ஏற்று வாழ அருள் புரியும்.